ஹலோ மக்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் தோசை, இட்லி, பணியாரம்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்துருப்போம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ரெசிபி தான். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பில் வந்துட்டு இட்லி தோசை ரொம்ப சாஃப்டாக மொறு மொறுன்னு தோசை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த டம்ளரில் தான் வந்து ஃபஸ்ட் நம்ம மெஷர்மெண்ட் வந்து எடுக்க போகிறோம். அதாவது எந்தெந்த அளவுக்கு வந்துட்டு அரிசி, கம்பு இதெல்லாம் வந்து சேர்க்குறது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நீங்கள் எந்த விதமான பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரு டம்ளரோ இல்லை வேறு ஏதோ ஒரு கிண்ணமோ பவுலி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த டம்ளரை வந்து நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமைக்கக்கூடிய அரிசி வந்து ரெண்டு டம்ளர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன். நார்மல் ரைஸு, நீங்கள் ரேஷன் அரிசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், கம்பு வந்துட்டு நம்ம கடையில் நார்மலாக வந்து கேட்டோம் அப்படின்னா கிடைக்கும், முழுசாக வந்து தான் வந்து நம்ம உள்ளே சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த டம்ளர்லே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பும் வந்துட்டு நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம். ரெண்டு டம்ளர் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அரிசி வந்து ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கூட வந்துட்டு அஞ்சு டம்ளர் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து இப்போது இது கூட வந்து கம்பு வந்து சேர்க்க போகிறோம். அளவுக்கு வந்துட்டு கம்பு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி சேர்த்துருக்கோம், மொத்தம் ஏழு டம்ளர் ஆச்சு. இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து பச்சரிசியும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஆறு ஏழு டைம் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிடுங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா டஸ்ட்டுமே வந்துட்டு வெளியில் வர அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ ஃபைனலாக வந்து அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து அவுள் வந்து சேர்த்துக்கிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி ஊறளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி வந்துட்டு ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து நார்மலாக நீங்கள் ரைஸ் வந்து தோசை இட்லி ரெடி பண்ணும்போது கூட வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டு நம்ம அஞ்சு டம்ளர் அளவுக்கு கம்பு, ஒரு டம்ளர் வந்துட்டு பச்சரிசி, ரெண்டு டம்ளர் வந்துட்டு புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கோம், மொத்தம் எட்டு டம்ளர் ஆச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு இப்போ வந்துட்டு உளுந்து, அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்து இது வந்துட்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வந்துட்டு நல்லா வந்து ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் வந்துட்டு மறக்காமல் கரெக்டாக சேர்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து வரும். இப்போ வந்துட்டு மத்தியானம் வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம், இப்போ நைட் ஆகிடுச்சு, நல்லா வந்து ஊறி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு ஊறியாச்சு. இப்போ இதை வந்து மிக்சி கிரைண்டரில் போட்டு வந்துட்டு நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ கிரைண்டரை வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணாதீங்க. சில கிரைண்டர்ஸ் வந்து அப்படி இறுக்கி பிடிச்சிக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணி விட்டுட்டு அதை சுற்றும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணும் பொழுது அது சீக்கிரமாக வந்து அரைச்சும் கொடுக்கும். அதே மாதிரி வேறு எந்த பிரச்சனையும் வந்துட்டு வராது. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டோம், சீக்கிரமாக வந்து என்னோடய கிரைண்டர் வந்து அரைச்சி கொடுத்துரும். ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வேலையாயிரும். நல்லா வந்துட்டு மாவாக வந்து அரைக்காதீங்க, அந்த மொறு மொறுன்னு, அதாவது கொஞ்சம் அரிசி பதத்திலேயே வந்துட்டு அந்த சுர சுரன் இருக்கும் இல்லையா, அந்த பதத்திலேயே வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பதத்திலே வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாவை வந்து வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அரிசியை தோண்டிட்டு திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து வந்து போட்டிருக்கேன். உளுந்து வந்துட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரமாச்சு வந்துட்டு நல்லா வந்துட்டு உள்ளே போட்டு சுத்த விட்டுருங்க. அப்போ சுத்தும்பொழுது இது பாருங்கள் பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்துட்டு வரணும் மாவு. எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பஞ்சு மாதிரி சாஃப்டாக வருதோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு இட்லி தோசை வந்துட்டு சூப்பராக வரும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, நல்லா வந்துட்டு சுத்த விடுங்க. ஸோ அது வந்து ஒரு ஆஃப் அன் ஆச்சும் நல்லா வந்து கிரைண்டரில் ஆட்ட விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்துட்டு எடுத்தாச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு வந்துட்டு மேலே வந்து பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது கூட வந்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே அடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பு மாவு வந்துட்டு இருக்கும், அதுவும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உளுந்த மாவு இருக்கும். ரெண்டையும் வந்துட்டு நல்லா வந்து உப்பு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாங்கள் எந்தளவுக்கு வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே வந்து அப்படியே அரைச்ச உடனே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காதீங்க. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உளுந்து, இந்த அரிசியினுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே வந்துட்டு மறுநாள் நீங்கள் தோசை இட்லி ஊற்றும் பொழுது வந்துட்டு ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு நைட்டு தூங்கும் பொழுது வந்துட்டு எடுத்து வந்து உள்ளே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே எடுத்த உடனே அப்படியே மாவு எடுத்து வந்துட்டு பாத்திரத்தில், அதாவது தோசையோ இட்லியோ வந்து பண்ணாதீங்க. கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து வந்து நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். காலையில் வந்துட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க, மாவு வந்துட்டு கொஞ்சம் வந்து பொங்கி வந்திருக்கு. சப்போஸ் வெளியிலே வச்சிருந்தோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு அந்த பாத்திரத்துக்கு மேலெல்லாம் வந்து பொங்கி வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிறதுனால இது வந்து ஓரளவுக்கு தான் வந்துட்டு நமக்கு வந்து பொங்கி வந்திருக்கு. காலையிலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கரண்டி போட்டு ஃபுல்லாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு அடியில் இருக்கக்கூடிய மாவு, மேலே இருக்கக்கூடிய அந்த உளுந்த மாவு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இட்லி தோசை ஊற்றுறதுக்கு வந்துட்டு மாவு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து தோசை ஊற்றலான்னு தான் நினச்சேன், பட் உங்களுக்கு வந்து காட்டுறதுக்காக இட்லியும் வந்துட்டு ஒரு சட்டி ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இட்லிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இட்லி பாத்திரத்தில்
மொத்தத்தில் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு 1/2 செம்பளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக வந்துட்டு கொஞ்சம் வந்து புளி வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். காரணம் வந்துட்டு அடியில் கருப்பாக வரும் இல்லையா, அது வராமல் இருக்கிறதுக்காக வந்து புளி சேர்த்துக்கிறோம். இதை வந்துட்டு நீங்கள் மூடிட்டு ஸ்டவ்வில் வந்து தூக்கி வச்சுருங்க, தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இட்லி தட்டில் வந்துட்டு மாவை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். துணி வந்து நம்ம துணி சேர்த்து தான் வந்துட்டு இட்லி வந்து ஊற்றுவோம். நான் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறதில்ல, கொஞ்சம் வந்து ஆயில் வந்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ அதை வந்து நல்லா வந்துட்டு அந்த தட்டில் வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம மாவு கலக்கிருக்கோம் இல்லையா, மாவை வந்து ஃபுல்லாக அந்த குழி முழுக்க ஊற்றாதீங்க. எப்பயுமே தான் அந்த குழியில் வந்துட்டு ஒரு 3/4 குழி வர அளவுக்கு மட்டுமே வந்துட்டு ஊற்றுங்க. கொஞ்சம் வந்து அதாவது அந்த இட்லி வந்து வேகும் பொழுது மேலே வந்து பொங்கி வரும், கொஞ்சம் பெரிய சைஸாக வந்துட்டு உப்பி வரும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக ஊற்ற ஒரு 3/4 தட்டு அந்த குழி வந்து மூழ்கிற மாதிரி வந்துட்டு ஊற்றி வச்சுக்கோங்க. அங்கேயே சூப்பராக வந்துட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு தட்டில் வந்து மாவு எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ வந்து இது இட்லி பாத்திரத்துக்குள்ளே வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இட்லி வந்து வெந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அதே மாவில் தான் தண்ணி எதுவுமே வந்து சேர்க்கல, அதே மாவில் தான் வந்து நான் தோசையும் உங்களுக்கு வந்துட்டு ஊற்றி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நார்மலாக நம்ம வந்துட்டு மாவில் வந்து தோசை ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் வந்துட்டு அதே ஃபார்மெட் தான். இது இப்போயே வந்துட்டு நம்ம தோசைக்கல்லில் வந்துட்டு தோசை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நெய் சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா நெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு சுற்றி வந்துட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன் அது வெந்து வர்றதுக்காக. அடுத்ததாக வந்து அதை அப்படியே வந்து போட்டோம் அப்படின்னா இந்தளவுக்கு வந்துட்டு மொறு 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 நம்மளுடைய நார்மல் தோசை அந்த டைமில் ஸ்மெல் பார்த்தீங்க அப்படின்னா வீடே வந்துட்டு அந்த கம்பினுடைய வாசனை கம 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 கமன்னு வரும். அது ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. தோசையை வந்துட்டு நம்ம எடுத்து வேறு பிளேட்டில் வந்துட்டு சிப் பண்ணியாச்சு, சூப்பராக வந்து தோசை வந்தாச்சு. அடுத்தா இட்லி வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக வந்து வந்திருக்கு. நான் வந்துட்டு ஸ்பூனில் வச்சு லைட்டாக வந்துட்டு அப்படியே லைட்டாக கோதி விட்டோம் அப்படின்னா அழகாக வந்து வந்துடும். அந்த மாதிரி ஆல்ரெடி ஆயில் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு பாருங்கள். துணியில் வச்சோம் அப்படின்னா அதை வந்துட்டு கசக்கிட்டுருக்கணும், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஏதோ வந்துட்டு ஒரு பன்னு கேக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அது சாஃப்ட்னஸும் வந்துட்டு பயங்கர சாஃப்டாக இருக்கும். நார்மலாக நம்ம இட்லி சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி, பட் அந்த கம்பினுடைய ஃப்ளேவர் வந்துட்டு குழந்தைங்களை வந்து விருப்பப்பட்டு சாப்பிட வைக்கும். பயங்கர டீட்டெயில் தான் வந்துட்டு எல்லா விஷயங்களுமே வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஃபுட்டும் கூட. இது போல் வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நம்மளுடைய சேனல் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.